ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் மையம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது பெண்கள் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்கீமாக இருக்கு இந்த ஸ்கீம்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது தொடர்ச்சியாக பயனுள்ள அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்கீம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட பேரு உத்தியோகினி திட்டம் இந்த உத்தியோகினி திட்டம் முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு உதவும் வகையில உள்ள சிறந்த திட்டமாக இருக்கு உத்தியோகினி திட்டம் என்பது கிராமப்புற மற்றும் முன்னேற்றம் அடையாத பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழில் செய்வதற்கு மானிய கடனை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கு பெண்கள் சுயமாக தொழில் செய்யவும் நம்பிக்கை கொடுக்கும் வகையில இந்த திட்டத்தோட நோக்கமா வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக கடன் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டமாகவும் இருக்கு மேக்சிமம் வந்து மூணு லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு கடன் வந்து கிடைக்கும் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் உத்தியோகினி திட்டம் இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதியை உதவியை பெறத்துக்கு ஊக்குவிக்கிறது மற்றும் பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்களோட தொழிலை வந்து தொடங்க முடியும் அப்படின்றது தான் இதுல இருக்க முக்கியமான விஷயமே அதுக்கு அடுத்தது கடன் தொகை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா மூணு லட்சம் வரைக்கும் வந்து கடன் வந்து பெறலாம் வட்டி விகிதம் சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டி கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கான தகுதிகள் அப்படின்றது பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் குடும்ப வருமானம் ஒன்றரை லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்கணும் குடும்ப வருமானம் வந்து விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குடும்ப வருமானம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற உச்சவரம்பு எதுவுமே கிடையாது அதே போல பொதுவா ஒரு கடன் நம்ம அப்ளிகேஷன் இருக்கும் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கிடையாது அது மட்டும் இல்லாம ஏழை பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே வட்டி இல்லா கடனை பெற முடியும் இந்த திட்டத்தின் மூலமா எண்பத்தி எட்டு சிறுதொழில்கள் மற்றும் விவசாய துறையில பெண்கள் தொழில் செய்வதற்கு வட்டி இல்லா கடன் வந்து பெற முடியும் இதுல என்னென்ன தொழில்கள் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் சேம் அதே டைம்ல அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேவைப்படுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இதுல எவ்வளவு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்னா முப்பது சதவீதம் வரைக்கும் மானியம் வந்து கிடைக்குது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டமும் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து இது அப்ளை பண்றதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் உங்களோட பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இதுதான் இதுக்கான தேவையான ஆவணங்களா இருக்கு அடுத்ததான் இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பெண் கடன் வாங்குபவர்களை வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற ஊக்குவிக்கிறது அவர்கள் பணம் சம்பாதிக்க தொடங்கலாம் தகுதியுள்ள பெண் பயனாளிகள் எந்தவித பாரபட்ச பாகுபாடும் இல்லாமல் வட்டி இல்லாமல் கடன் வழங்குறதை இந்த திட்டமானது ஊக்குவிக்குது அதே போல எஸ்சி எஸ்டி அல்லது பிற சிறப்பு பிரிவுகளின் கீழ் வரும் பெண்களுக்கு நிதி உதவியை மிகவும் மலிவு விலையில் வழங்குதல் தனியார் கடன் வழங்குபவர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து பெண்கள் வந்து அதிக வட்டிக்கு கடன் பெறுவதை இந்த திட்டமானது தடுக்கிறதாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடிபி பயிற்சியின் மூலம் பெண்கள் பெண்களான பயனாளிகளின் தங்கள் திறமைகளை அதிகரிப்பதும் இந்த ஸ்கீம் ஆனது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கான பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான கடனும் இது மூலமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல இதுக்கான தகுதிகள் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இதோட அளவுகோள்கள் இன்னும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அப்ளை பண்ற அப்ளிகண்ட் வந்து ஒரு பெண்ணாதான் தான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி இதுல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நாப்பத்தஞ்சா இருந்திருக்கு இப்ப ஐம்பத்தஞ்சு வயசா வந்து வயது வரம்பு வந்து உயர்த்தியிருக்காங்க அதே போல பதினெட்டுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுல அப்ளை பண்ண முடியும் இதோட வருமான வரம்பு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நாற்பதாயிரம் அப்படின்றது இப்போ ஒன்றரை லட்சமா வந்து வருமான கட்டுப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தளர்த்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அதே போல பெண் வணிக உரிமையாளர்கள் மட்டும்தான் இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான தகுதிகள் இருக்கு அதே போல அதிக கிரெடிட் ஸ்கோர் மற்றும் பணம் செலுத்தக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதுக்கான தகுதிகள் அதே போல தேவையான ஆவணங்கள்ல நம்ம முன்னாடி பார்த்த ஆவணங்கள்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆவணங்களும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க ரேஷன் கார்டும் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வறுமை கோட்டு பட்டியல உங்களோட பேர் இருக்கு பிபிஎல் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த கார்டும் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களோட பேங்க் பாஸ்புக் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்கீங்களா இல்லன்னா தேவைப்படும் ஆவணங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுவாங்க அது மட்டும் கொடுக்கணும் மீதி எல்லாமே இங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ என்னென்ன தொழில்கள் செய்கிறவங்க இந்த இதுக்கு கீழே கடன் வாங்கலாம் அப்படின்றதுக்கான எண்பத்தெட்டு வகையான தொழில்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து நீங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை ரிலேட்டடாக நீங்க வந்து வாங்கலாம் சோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க அதுல வந்து என்னென்ன தொழில்களில் வந்து ஈடுபடலாம் அப்படின்றத பத்தி ஃபுல் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கீமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த திட்டம் அல்லது யோஜனாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களோட உங்களோட நியர்பைல இருக்க பேங்க்கு போயிட்டு அங்கே தேவையான அவங்க அந்த பேங்க்கில் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே லோன் கொடுக்குறாங்கன்னா நம்ம அங்கேயே அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த பேங்க்கு இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சு ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாகவும் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணுறது இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ